ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரியில் வந்து ஸ்டார்டிங் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்படி ஸ்டார்டிங் இருக்கு இல்லைங்களா, நம்ம எல்லாம் முடித்தும் ஒரே மாதிரி தான் போடுவோம். எம்ப்ராய்டிக்காகட்டும் மற்றதுக்காகட்டும் ஸ்டார்டிங் முடித்து ஒன்றே ஒன்று தான். இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி ஒரு சுற்றும் ரெண்டு சுற்றும் சுற்றிக்காங்க. உங்கள் இதுக்கேற்ற மாதிரி சுற்றிட்டு இப்படி திரிச்சு விட்டிங்கன்னா இப்படி சுற்றிக்கும். அந்த எண்டு பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா முடிச்சு ஈஸியாக விழுந்துருங்க. ஓகேங்களா? நான் ரெண்டு சுற்று சுற்றினாலும் இப்படி கொஞ்சம் நீட்ட மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸ்டார்டிங் நாட் அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி. ஓகேங்க, ஸ்டார்டிங் நாட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து எப்படி பிடிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாங்களா. இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிச்சி இப்படி ஒரு சுற்றி சுற்றி பிடிச்சிக்காங்க. ஓகேங்களா? இப்போ உள்ளே விட்டு எடுக்கும் போது இந்த மாதிரி பிடிச்சிருக்கணும். இதோ முடிச்சு இங்கே இருக்குது. இப்படி விரலில் சுற்றி இப்படி வச்சுருக்கோம். கிராச்செப் மாதிரியே தான், ஒன்றுமே இல்லை. இப்படி துணிக்குள்ளே விட்டு எடுக்கும் போது இது மாட்டி வரணும். ஓகேங்களா? இது வந்து கீழே இருக்கும், நம்ம பார்க்க மாட்டோம். ஒவ்வொருட்டி குஞ்சு குஞ்சுலாம் பார்க்க மாட்டோம். நீங்கள் வந்து நீடியில் விட்டு எடுக்கும்போது இப்படி விட்டு மாட்டிக்கணும் இப்படி. ஓகேங்களா? இப்படி மாட்டி மேலே இழுத்துக்கணும். நீங்கள் கீழே குஞ்சு குஞ்சு பார்த்துட்டு மாட்டிங்க. இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த குழி சைடு, அந்த சைடை நீங்கள் உங்கள் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்காங்க. இந்த குழி சைடை இப்படி உள்ளே விட்டு இப்படி நிலவுனிங்கன்னா தெரிஞ்சிடும் இல்லைங்களா. இப்படி பார்த்து இப்படி மேலே இழுக்கணும். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். நான் ஒத்த கையில் பண்ணுறேன். எப்பயும் ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி இப்படி பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பேன். நான் வந்து வீடியோ எடுக்கும்போது எனக்கு இப்படி அப்படி வைக்கிறதுக்கு எதுவுமே இப்போதைக்கு கிடைக்கல. நான் அப்படியே போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்படி உள்ளே விட்டுறோம். ஓகேங்களா? இந்த இப்போ பாருங்கள், இந்த சைடு இப்படி மாட்டி மேலே எடுக்கணும். ஓகேங்களா? மாட்டி மேலே எடுக்கிறோம். ஓகேங்களா? வந்துருச்சிங்களா? அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் இழுத்துக்குவோம், அந்த முடிச்சு வந்து அங்கே ஒட்டிக்கிற மாதிரி. அடுத்து அதுக்கு மேலே நீங்கள் இந்த விரலுங்களை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, கிராச்செட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஆரி வந்து உங்களுக்கு ஈஸிங்க. ஆரி தெரிஞ்சதுன்னா கிராச்செட் ரொம்ப ஈஸிங்க. ஆல்ரெடி இப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த ஊசி நூல் ரெண்டு ஒரு லூப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே ஊசி இருக்குது. அப்படி இருக்கவே அடுத்து உள்ளே விட்டு இது போல் இப்படி சுற்றி மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா. மாட்டினதை இப்படி மேலே எடுக்கணும். மேலே எடுத்து ஆல்ரெடி இருக்கிற செயினுக்குள்ளே இப்படி அந்த லூப் மாதிரி இருந்ததுங்களா, அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும். இப்படி உள்ளே விட்டு நூல் வந்து பார்த்துக்கங்க, இப்படி சுற்றி இப்படி மாட்டி மேலே எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்படி மாட்டி மேலே வந்ததும் இப்படி திருப்பினீங்கன்னா இந்த ஆல்ரெடி இந்த ஹூக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால், ஊசி இப்படி கீழே உள்ளே விட்டு இந்த பக்கம் இப்படி மாட்ட வைக்கணும். இப்போ அதுக்குள்ளே மாட்டி இப்படி மேலே எடுக்கணும். இப்படி எடுத்து இந்த பக்கமாக இப்படி பண்ணிங்கன்னா அந்த இதுக்குள்ளே மாட்டிட்டு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து செயின் ஸ்டிச். நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் த்ரெட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டபுள் த்ரெட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து ஜரி நூலில் யூஸ் அப்படி இந்த ஸ்டிச் போட்டு பாருங்கள். முடிக்கணும்னா நீங்கள் முடிச்சு போட்டு விடணும். ஸ்டார்டிங் முடிச்ச மாதிரி இல்லை, இது வந்து நீங்கள் நாட் போட்டு விடலைன்னா முழுசாக உரிச்சு பிரிச்சுட்டு வந்துடும். ஓகேங்களா? எண்டு நாட் எப்படி போடுறதுங்கிறது வந்து முழுசாக பிரிச்சுட்டு வந்துடும். நீங்கள் கீழ் நூல் பிடிச்சி இழுத்தீங்கன்னா முழுசாகவே பிரிச்சுட்டு வந்துடும். ஓகேங்களா? எண்டு நாட்டு போட்டால் மட்டும்தான் இது வந்து பிரிச்சுட்டு வராமல் இருக்கும். நீங்கள் ஃபுல் டிசைனும் போட்டு முடிச்சு போடாமல் நீங்கள் ஊசி எடுத்துட்டிங்கன்னா கீழே பிடிச்சி இழுக்கும் போது அப்படியே ஃபுல் டிசைனும் போயிருங்க. ஓகேங்களா? எண்டு நாட்டு எப்படி போடணுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் அது மட்டும் தனியாகவே போடுறேன். ஓகேங்களா? பார்த்துக்கங்க. எண்டு நாட்டுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா.